ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தவெல்லாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர் டூல யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட்டை வந்து அவுட்புட்டாக வந்து டேட்டா ஃப்ரேமை வந்து க்ரியேட் பண்ணி காட்டுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் டேட்டா ஃப்ரேமாக அதை வந்து அவுட்புட் கொடுக்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று தான். டேட்டா ஃப்ரேமோட கீவேர்ட் பார்த்திங்க அப்படின்னா டேட்டா டாட் ஃப்ரேம். இதனால் ஞாபகத்துக்கோங்க, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆர் கோடிங்குள்ளே வந்துடலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபைல்குள்ளே நியூ ஸ்கிரிப்ட் கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன், ஓப்பன் ஸ்கிரிப்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபைல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா நான் டேட்டா ஃப்ரேம்னே வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க் லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட் பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும், ஸோ நேம் இருக்கும், மார்க் ஒன், மார்க் டூ, மார்க் த்ரீன்னு வந்து ஒரு மூணு சப்ஜெக்ட்டுக்கு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் ஃபார் லூப்பில் போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் நார்மலாக ஒரு இன்புட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ எத்தனை நம்பர்ஸோட, ஸோ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் என்டர் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ எத்தனை நம்பர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்ததுக்கப்புறம், ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு நேம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு மூணு நம்பர் வந்து மூணு மார்க் வந்து வாங்கியிருக்கேன், எம் மூணு எம் டூ எம் த்ரீன்னு. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வெக்டரில் வாங்கியிருக்கேன். ஏன் அப்புடின்னா, பர்டிகுலராக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம வந்து கொடுத்துடலாம், ரெஜிஸ்டர் நம்பர் இதுதான், நேம் இதான்ட்டு. ஆனால் எத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம கொடுக்க போகிறோமோ அத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கும் அது மார்க் வந்து வாங்கணும். ஸோ அப்படிங்கிறனால நம்ம இதை வந்து லூப்பிங் கான்செப்டில் கொடுக்கும், ஃபார் லூப்பில் கொடுக்கும். ஸோ ஐலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒன்றுலேருந்து எனக்குள்ளே நம்ம கொடுக்குற நம்பர் வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். ஸோ நார்மலாக ஃபார் லூப்பை பொறுத்த வரைக்கும் இப்படி பண்ணதுக்கப்புறம், ஸோ நம்ம மேலே கொடுத்துருக்க அந்த ஆர்என்ஓ அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் நம்பருக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெக்டர் வந்து கால் பண்ணியிருக்கோம். ஸோ எப்பயுமே ஃபஸ்ட்டு வெக்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆர்என்ஓ கொடுக்கீங்கன்னா இதை கொடுத்துருங்க. ஸோ அந்த நேம் கொடுக்கீங்கன்னா நேம் கொடுத்துருங்க. ஸோ அந்த மாதிரி எம்ஒன் கொடுக்கீங்கன்னா எம்ஒன் கொடுத்துருங்க. ஸோ நம்ம ரெஜிஸ்டர் நம்பரும், ஸோ ரெஜிஸ்டர் நம்பர் பொறுத்த வரைக்கும் இன்டீஜராக வாங்குவோம். ஸோ பிரச்சனை கிடையாது. நேம் பொறுத்த வரைக்கும் இன்டீஜராக வாங்க மாட்டீங்க. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்டாட் இன்டீஜர் இருக்காது, டேரெக்டாக நீங்கள் ரீட் லைன் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஸோ சிம்பிளாக அந்த அஸ்டாட் இன்டீஜரை வந்து தூக்கி விட்ருங்க. ஸோ அதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து பண்ணிக்கோங்க, எம் ஒன் எம் டூ எம் த்ரீன்னு. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவங்களோட டோட்டலாக வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ வந்து ஒரு மூணு மார்க் இருக்குதுன்னா மூணு மார்க்கு கூட்டினா கிடச்சிரும். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா டோட்டல்னு சொல்லிட்டு எம் ஒன் எம் டூ எம் த்ரீன்னு வச்சிருக்கேன். ஸோ அதை ஆவரேஜாக கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் டிவைடட் பை த்ரீன்னு வச்சு லூப்பிங்க முடிச்சிருக்கேன். இது எல்லாமே லூப்பில் கொடுத்துருக்கோம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா திரும்ப திரும்ப ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா அதுவும் சேர்ந்து தான் ப்ராசஸ் ஆகணும். டோட்டலும் சேர்ந்து ப்ராசஸ் ஆனால் தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா அவங்க நம்மகிட்ட கேட்டிருக்க, ஸோ வந்து ஒரு டேட்டா ஃப்ரேம் வந்து அவுட்புட்டாக கூட சொல்லியிருக்காங்க. டேட்டா ஃப்ரேம்னா ஒரு டேபிள் ஃபார்மேட்டுக்கு வரும். ஸோ நம்ம வந்து இங்கே டேட்டா டாட் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஆர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணாலும் அதுக்கு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுற மாதிரி இருக்கும். டேட்டா டாட் ஃப்ரேமில் ஸோ ஒன்றும் இல்லை, டேட்டா டாட் ஃப்ரேம் அந்த டேட்டா ஃப்ரேம்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணுறது தான். இப்போ ஒரு டேபிளில் சீரியல் நம்பர், ஸ்டூடெண்ட் நேமு, அப்புறம் மார்க் ஒன், மார்க் டூ இந்த மாதிரி கொடுப்பீங்களா, அதே தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட்டு. ஸோ அதை வந்து ரெஜிஸ்டர் நம்பர் கீழே இந்த ஆர்என்ஓ வந்து ஸ்டோர் ஆகணும். அந்த ஆர்என்ஓங்கிறது இங்கே இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் வந்து டபுள் கோட்டேஷனில் நேமுக்குள்ளே நேம் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதே மாதிரி வந்து மார்க் ஒனில் மார்க் ஒன் டிஸ்பிளே ஆகணும், மார்க் டூவில் மார்க் டூ இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. டபுள் கோட்டேஷனில் நீங்கள் கொடுக்குற பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு அதில் வந்து அந்த இது வந்து ஸ்டோர் ஆகிற மாதிரி. ஸோ டேட்டா ஃப்ரேம் யூஸ் பண்ண சொன்னால் டேட்டா டாட் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக பிரிண்ட் டெக்ஸ் இந்த வேரியபிளை வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் எது கால் பண்ணாலும் பிரிண்ட் பண்ணி தான் கால் பண்ணணும். ஸோ இதை மட்டும் விட்டுட்டீங்க, இதை மட்டும் பண்ணிவிட்டு இந்த பிரிண்ட் டெக்ஸ் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராசஸ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு இது அவுட்புட்டை செக் பண்ணிடலாம். ஸோ வந்து டேட்டா டாட் ஃப்ரேம் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் டேட்டா ஃப்ரேமுக்கு. ஸோ இப்போ வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுங்க இருக்குது, நான் இப்போதைக்கு ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டை வச்சு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ அவங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 101 வச்சுக்கிறேன். ஸோ அவங்களோட பேர் வந்து ஏ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ மார்க் பொறுத்த வரைக்கும் 90 மார்க் எடுக்காங்க, 91 மார்க் எடுக்காங்க, 92 மார்க் எடுக்காங்க அப்படின்னா. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு டேபிள் ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. அதுதான் டேட்டா ஃப்ரேம் அப்படிங்கிறது. ஒரு டேபிள் மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் மாதிரி டோட்டல்னால் அதில் வந்து டோட்டல் ஸ்டோர் ஆகிருக்கு. இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த லைன் தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ப்ரோக்ராமில் இப்போ அவுட்புட்டாக வந்திருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா இதான் உங்களுக்கு அவங்க கேட்டிருக்க ஸ்டூடெண்ட்டோட மார்க் லிஸ்ட்டை வந்து உங்களுக்கு டேட்டா ஃப்ரேமாக அவுட்புட் கொடுக்குற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சப்பனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.